திருச்சிற்றம்பலம் ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கம் இறைவா போற்றி போற்றி. அருள்மிகு அங்கேர் கன்னி சமேத ஆளவாய் சக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். சிவ வடிவங்களும் தத்துவ விளக்கங்களும் என்ற பார்வையிலே இன்றைய நம்மளுடைய சிந்தனை தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் என்பது பற்றி. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்றருளினன் காஞ்சாளலோ என்று மணிவாசக பெருமான் பாடி அருளியிருக்கின்றார். இந்த தக்கன் என்பவன் சிவபெருமானை குறித்து கடுந்தவம் மேற்கொண்டு சிவபெருமானே தனக்கு மருமகனாக வரவேண்டும் என்ற வரத்தையும் பெற்றவன். அதன்படி அனைத்து உலகங்களுக்கும் தாயாகிய பார்வதி அன்னை தாட்சாயினி என்ற பெயர் பூண்டு தக்கனுக்கு மகளாய் பிறந்தாள். தாட்சாயினியை சீரும் சிறப்புமாக வளர்த்த தக்கன் அவளை சிவபெருமானுக்கு மனமுடித்து கொடுத்தான். தக்கன் பெற்ற வரம் உண்மையான அன்பு காரணமானதாக அன்று. சிவபெருமான் தனக்கு மருமகனாகிவிட்டால் எல்லோரும் தனக்கு கட்டுப்படுவப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அவன் அந்த வரத்தை வேண்டி பெற்றிருந்தான். தக்கனுடைய அந்த உள் நோக்கத்தை அறிந்திருந்த சிவபெருமான் தாட்சாயினியை அழைத்து கொண்டு கைலாயம் சென்று விட்டார். மாமனார் என்ற மரியாதை இல்லாமல் சிவன் நடந்து கொண்டதாக கருதிய தக்கன் சிவபெருமானை இகழ்ந்து பேச தலைப்பட்டான். அப்போது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவனுக்கு அறிவுரை கூறினார்கள். பரமேஸ்வரனை பகைத்து கொண்டு இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது என்று கூறினார்கள். அதனை கேட்ட அவனோ, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு தேவர்கள், நீ கயிலை மலை சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தனர். தக்கனும் அதனை ஏற்றுக்கொண்டு கயிலை மலையை அடைந்து சிவபெருமானை தரிசிக்க அனுமதி கேட்டான். தக்கன் சிவ நிந்தனை செய்து வந்த காரணத்தினாலே நந்தியம்பெருமான் அவனுக்கு அனுமதி அளிக்கவில்லை. அதனால் தக்கன் சிவபெருமானை காணாமலேயே திரும்ப நேரிட்டது. இது அவனுக்கு மிகுந்த ஆத்திரத்தை உண்டு பண்ணிற்று. கைலை மலை வரை சென்று மருமகனை காண முடியவில்லையே என்று திரும்பவும் அவனுக்கு அந்த ஆணவம் தலை தூக்கியது. ஆணவத்தின் பிடியிலேயே சிக்கி சிவபெருமானை பழிக்க திட்டமிட்டான். அந்த சமயம் பிரம்மதேவன் ஒரு வேள்வி ஒன்றினை செய்ய முடிவு செய்து அந்த யாகத்திற்கு எம்பெருமானை அழைக்க நேரில் வந்தான். பிரம்மாவுடைய அழைப்பினை ஏற்ற சிவபெருமான் நந்திதேவரை யாகத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறினார். அதன்படி பிரம்மன் யாகம் தொடங்கிய பொழுது அனைத்து தேவர்களும் அங்கு குழுமியிருந்தனர். அந்த யாகத்திலே தேவர்களுக்கு நடுவே தக்கனும் அமர்ந்திருந்தான். நந்திதேவர் அங்கே வந்திருந்ததை கண்ட தக்கன் ஆத்திரம் கொண்டான். அன்றைக்கு கைலைக்கு நான் வந்திருந்த பொழுது சிவபெருமானை பார்ப்பதற்கு எனக்கு நீ அனுமதி தரவில்லையே என்று அவன் மீது அவன் கோபம் கொண்டான். பிரம்மன் சிவனை அழைத்திருக்கின்றான், அதனால்தான் சிவன் நந்தியை அனுப்பியிருக்கின்றார் என்பதையெல்லாம் அறிந்த தக்கன் பிரம்மனை பார்த்து கோபமுடன் பேசினான். நீ என் தந்தையாக இருப்பதால் உன் தலையை வெட்டாது இருக்கின்றேன். சிவன் ஒன்றும் ஆசீர்வாதம் பாகம் பெறுவதற்கு தகுதியில்லாவன்.
திருமாலே உயர்ந்தவர். அவருக்கு அபிர்வாகம் கொடுத்து நீ யாகத்தை முடி. அவனோ தலைவன், சிவனா தலைவன் என்று தலையை ஆட்டி ஆட்டி அவனா தலைவன், அவனா தலைவன் என்று திரும்ப திரும்ப கேட்டான். உடனே அதை கேட்ட நந்திதேவர் சீற்றம் கொண்டு தக்கன் முகத்தை பார்த்து, மூடா, பரமபதியையா நிந்தித்தாய்? ஈசனை அன்றி யாகம் செய்வோர் தலை அருக என்று எம் இறைவனை இகழ்ந்து உனது இகழ்ந்து நீ பேசினாய். உனது தலை ஒளிக என்று சிவநிந்தனை செய்யும் நின்னோடு சேர்ந்த தேவர்கள் அனைவரும் துன்ப தீயோனாகிய சூரபத்மனால் துன்புறுக என்றும் சாபமிட்டார் நந்திதேவர். இப்படி இருக்க பயந்து போன அந்த பிரம்மன் உடனே யாகத்தை நிறுத்திவிட்டார். இதனை கண்ட தக்கன், நீ நிறுத்தினால் என்ன, நான் நடத்துகின்றேன் ஒரு யாகத்தை என்று ஒரு யாகத்தை தொடங்கினான். அனைத்து தேவர்களுக்கும் அழைப்பு அனுப்பி சிவபெருமானுக்கு அழைப்பு தராமல் அவமதித்தான். அந்த இந்த அவமதிப்பதை கண்டு அறிவுரை கூற வந்த அன்னை தாட்சியாயினையும் அவமதித்து வெளியேற்றினான். சிவபெருமானை அடைந்து அம்மை கைலைக்கு சென்று சிவபெருமானை அடைந்து தக்கனை அழிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றாள். அன்னையின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் தக்கனின் வேள்வியை அழிக்க திருவுள்ளம் கொண்டு வீரபத்ரரை தோற்றுவித்தார். அப்பொழுது அன்னையின் அளவில்லா சினத்திலிருந்து ஓராயிரம் தலைகளும் ஈராயிரம் கைகளும் கொண்டு உக்கிரமாகாளி தோன்றி வீரபத்ரருக்கு துணையாக அவரை அடைந்தாள். இந்த செய்தி தக்கனை அழிக்க வீரபத்ரனும் மா காளியும் வந்த செய்தி கந்தபுராணத்திலே விளக்கமாக பேசப்படுகின்றது. அந்திவான் ஒரு மேனியன் கரைமிடறு அணிந்த எந்தை தன் வடிவு ஆயவன் முதல் விழி இடையே வந்து தோன்றியே முன்னுர நின்றனன் மா முந்து வீரபத்ரன் என்னும் திரளுடை முதல்வன். இந்த சிவபெருமானால் தோற்றுவிக்க பெற்ற வீரபத்ரரின் கண்களில் கோபம் கொப்பளித்தது. இந்த கோபத்துடன் யாகசாலைக்கு வந்த வீரபத்ரர் தக்கனை நோக்கி, இறைவனுக்கு அளிக்காமல் அபிர்வாகம் யாருக்கு அளிக்கப் போகிறாய்? உயிரை விடப்போகிறாயா என்று வினவினான். ஆனால் தக்கனோ அபிர்வாகம் அளிக்க முடியாது என்று கோபத்துடன் கொக்கரித்தான். உடனே வீரபத்ரர் மற்றும் அந்த பத்திரகாளியால் வேள்வியே அழிக்கப்பட்டு தக்கன் தலை துண்டாக்கப்பட்டது. தக்கன் வேள்வியில் பங்கு பெற்ற அந்த வானவர்கள் தக்க தண்டனை அடைந்த நிலையை நாம் அனைத்து திருமுறைகளிலும் கந்தபுராணத்திலும் மற்ற புராணங்களிலும் பார்க்கின்றோம். இந்த வீரபத்ரர் வேள்வி தேவனின் அந்த தக்கனின் தலையை வீழ்த்தினார், பகனின் கண்களை பறித்தார், சூரியனுடைய பல்லை உடைத்தார், அக்கினியின் கரத்தை வெட்டி வீழ்த்தினார், காலனுடைய காலை துண்டித்தார், சந்திரனை உதைத்தார், தக்கன் செய்த வேள்வியை அழித்தார். அந்த சமயம் அங்கு சிவபெருமான் காலை ஊர்தியில் அம்மையுடன் அங்கு தோன்றினார். பார்வதி அன்னை பார்க்கின்றார். தேவர்கள் இறந்து கிடப்பதை பார்த்து மனம் வருந்தி மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டினாள். கருணை கடலாகிய சிவபெருமான் மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தார். தக்கனை மன்னிக்க வேண்டும் என்று பிரம்மன் வேண்ட தக்கனின் அந்த குறை உடலோடு ஆட்டின் தலையை பொருத்தப்பட்டு அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். உயிர்த்தெழுந்த தக்கன் ஆணவம் அழிந்து சிவபெருமானை பணிந்து நின்றான். யாகத்தை சங்கரிக்க எழுந்தருளிய அந்த கோலம்தான் தக்கன் வேள்வி தகர்த்த வடிவமாகும். இந்த
இவ்வாறு தக்கன் வேள்வி தகர்க்கப்பட்ட தளம் திருப்பரியலூராகும். அட்ட வீரட்ட தலங்களுள் இதுவும் ஒன்று. இந்த தலம் மயிலாடுதுறையிலிருந்து திரு கடவுர் செல்லும் வழியில் செம்பனார் கோயிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த தக்கன் வேள்வி அளிக்கப்பட்ட போது வானவர்கள் பெற்ற இந்த தண்டனைகளை கூர்ம புராணம், ஸ்கந்த புராணம், லிங்க புராணம், வாயு சங்கிகை, காசிகாண்டம் முதலிய நூல்கள் நமக்கு விரிவாக காட்டுகின்றது. இந்த தலம் தக்கன் வேள்வியினை தகர்த்திய இந்த அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான திருப்பரியலூர் தர்மபுரம் ஆதீனத்திற்கு உடையதான திருக்கோவில். இறைவன் வீரட்டேஸ்வரர், தக்ஷபுரீஸ்வரர், அம்மை இளங்கொம் பனையால் தலம், தலமரம் வில்வம், அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான இந்த தலம் தக்ஷபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திருக்கோவில் மேற்கு நோக்கிய சன்னதி, கருவறை சுவரில் தக்கன் சிவலிங்கத்தை பூஜனை செய்யும் சிற்பம் அழகாக இங்கு இருக்கின்றது. இங்கே உள்ள இந்த உற்சவ திருமேனி சூளம், தண்டு, வால், மணி, கபாலம், வால் முதலியன ஏந்திய 6 திருக்கரங்களுடன் இந்த உற்சவ திருமேனி அமைந்திருக்கின்றது. இந்த திருமேனிக்கின் திருவடி கீழே செப்பு தகட்டில் தக்கன் யாகம் செய்வது போலவும் பிரம்மன் இருப்பது போலவும் சிற்பம் உள்ளது. இந்த திருமூர்த்தியின் திருவடியில் தக்கன் வீழ்ந்து கிடப்பதை போன்று சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. இதனை ஒரு தகட்டால் மூடி வைத்திருப்பார்கள். சிவாச்சாரியரிடம் நாம் கேட்டால் அந்த தகட்டை தள்ளச் செய்து இந்த சிற்பத்தை கண்டு நாம் தரிசிக்கலாம். சம்ஹாரமூர்த்திக்கு பக்கத்திலே நடராஜ சபை உள்ளது. மூலவர் பெரிய திருமேனி, சுயம்பு சதுரபீடம், மேற்கு நோக்கிய சன்னதி. ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம். விலங்கொள் மலர் மேலையன் ஓத வண்ணன் துளங்கும் மனத்தார் தொழ தளலாய் நின்றான் இளம் கொம்பனையாளோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல் வீரட்டத்தானே என்று இங்கு ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளியிருக்கின்றார். அருமையான இந்த தலம் இன்றைக்கு வழக்கில் கீழப்பரசலூர் என்று வழங்கப்படுகின்றது. இதுவே இந்த அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான திருப்பரியலூர் தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் தட்ச யக்ஞ ஹதமூர்த்தி. இந்த மூர்த்தியினுடைய விளக்கம். அருமையான இந்த திருக்கோவில் பகை நீங்கி இன்புறுவதற்காக வழிபாடு செய்வதற்கான இந்த தலம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தொடர்ந்து நாம் இந்த சிவ வடிவங்களும் தத்துவ விளக்கங்களையும் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.